எல்லோருக்கும் வணக்கம். எல்லாருமே வந்து தமிழில் பார்த்து வந்திருப்பீங்க. ஒரு கோழி வளர்ப்பு அப்படின்னா நம்ம வந்து கொட்டகையே தேவையில்லை, தடுப்பூசியே தேவையில்லை, மாதம் வந்து 100,000 ரூபா வருது, நான் வந்து நோயே பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விதமாக வந்து வீடியோ போடுறாங்க. ஸோ அதெல்லாம் நம்பி இன்றைக்கி வந்து புதுசாக வந்து பண்ணை சார்ந்த தொழில்கள் செய்கிறதுக்கு நிறைய பேர் முன் வராங்க. ஓகே, இவ்வளோ ஈஸியாக பண்ண அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் செஞ்சிட்ருக்கிற எந்த வேலையாக இருந்தாலுமே அதை செய்கிறதுக்கு எப்படி உங்களுக்கு அனுபவமோ சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணுமோ, அதே மாதிரி பண்ணை சார்ந்த தொழில்களுக்கும் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதெல்லாம் தெரியாமல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நஷ்டத்தில் தான் முடியும். இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து பண்ணை வந்து லாபம் இல்லை, நஷ்டத்தில் போகுது, வேலையாட்கள் பிரச்சனை, நோய் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. ஏன் இதெல்லாம் இப்படி இருக்குது, இதில் என்ன தான் தெரிஞ்சுக்கிட்டு வரணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ பதிவு. அதுவும் புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். முடிஞ்ச வரைக்கும் முழுமையாக பாருங்கள். ப்ராப்பராக வந்து கைட் பண்ணுவாங்க. சும்மா வந்து சலின்னு சொன்னால் மெரிக்கன் போடுங்க அந்த மாதிரிலாம் சொல்லாமல் பண்ணையில் நீங்கள் தொழிலாளியாகவும் இருக்கணும், முதலாளியாகவும் இருக்கணும், டாக்டராகவும் இருக்கணும்னு சொல்லுவாங்க. எந்த கோழி வந்து வந்ததோட சந்தைக்கு உள்ளே வரதுக்குள்ளே சேல் ஆகுதோ அந்த கோழி தான் வந்து அடுத்து ரொம்ப முக்கியமான டாபிக் என்னன்னா, இங்கே தான் வந்து நிறைய பேர் தப்பு பண்ணுறது. ஆனால் அந்த கோழி வளர்ப்புன்னு வந்துட்டால் வந்த உடனே எவ்வளோ லாபம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. நமக்குமே வந்து ஆரம்பத்தில் வந்து நிறைய செலவு பண்ணியிருந்தோம், நிறைய கற்றுக்கிட்டோம், நிறைய இழப்பு, ஏமாற்றம், இப்படி நிறைய விஷயம் நம்ம நினச்சது இல்லை. இங்கே இல்லை, நோய் வந்தால் ஒரே நாளில் குணப்படுத்திடலாம், 1.5 நாளில் குணப்படுத்திடலாம், சளி ஒரு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லுவாங்க, வெள்ளைக்காய்ச்சலுக்கு ஒரே நாளில் தீர்வுன்னுவாங்க, அம்மைக்கு ஏதோ ஒரு மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாரி ஒரு கோழி ஒரு மருந்துன்ற கான்செப்ட் கோழி பண்ணையில் இல்லை. வெள்ளைக்காய்ச்சல்னு எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக வந்து 4-5 நாள் ஆகும் ஃபுல்லாக க்யூர் ஆகிறதுக்கு. இல்லை, கொட்டி கிடக்கும் கொய்யா, வான் கோழி வளர்த்தா வாழ வைக்கும், கோழி வளர்த்தா கோழியில் வருமானம், இப்படிலாம் நிறைய போடுவாங்க. கண்டிப்பாக எனக்கு கேட்ட மருந்து உங்களுக்கும் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன் இது எல்லாமே பயமுறுத்துறதுக்காக இல்லை, இதெல்லாமே நம்ம பார்த்த விஷயங்கள். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் பார்த்து தயவுசெய்து உள்ளே வராதிங்க. இப்போ வந்து ஓகே, இப்போ நம்ம வந்து நாட்டுக்கோழி வளர்க்குறோம். இப்போ நம்ம நாட்டுக்கோழியை பற்றியே இந்த வீடியோவில் பார்த்துருவோம். இப்போ வந்து நாட்டுக்கோழின்ட்டு இல்லாமல் நீங்கள் பொதுவாக ஒரு கோழின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே இப்போ வரவங்களுக்கு வந்து கோழியில் என்னென்ன வெரைட்டி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது நீங்கள் எந்த கோழி வேணால் வளர்க்கலாம். இப்போ வந்து சிறுவுடை, பெருவுடை, கிரிராஜா, சில்க் கிராஸு, பெருவுடை கிராஸு, கடக்நாத்து, இப்படி நிறைய வெரைட்டி இருக்கு இல்லையா கோழியில். அதில் வந்து எல்லாமே என்னென்ன வெரைட்டின்றதை ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும். அதாவது கோழியை பற்றின சில அடிப்படையான புரிதல்களில் வந்து அவங்ககிட்ட இருக்கணும். இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு சிலர் கால் பண்ணி கேட்பாங்க, சிறுவுடை என்ன, பெருவுடை என்னன்னு கேட்பாங்க. லாஸ்ட் வீக் கூட ஒரு நண்பர் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி நான் ஒரு வான் கோழி வாங்கியிருக்கேன், மேலாக ஃபீமேலாக கண்டுபிடிங்க, சிக்ஸாக வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டாரு. சரி, நீங்கள் ஃபோட்டோ அனுப்புங்க பார்க்கலாம். அதாவது டே ஓல்டில், அதாவது மந்த் ஓல்டு சிக்ஸ்லாம் நமக்கு தெரியாது, வேணால் அனுப்புங்க பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். பார்த்தா அனுப்பிச்சிருந்தா பார்த்தா கிராஸ் கோழி. அதாவது கோழிக்குமே வான் கோழிக்குமே அவருக்கு வித்தியாசம் தெரியல. இதை பார்த்து நம்ம அனுதாபப்படுறதா இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் கூட நம்ம தெரியாமையே வந்து வாங்கிடுறாங்க, இல்லை பெரிய அளவில் ஷெட்டு போட்டு பண்ணையும் ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த கோழியனா வளங்க, ஆனால் கோழியை பார்த்தனா என்னென்ன கோழி இருக்குது, நம்ம வளர்க்குறது என்ன கோழி அப்படின்ற விஷயம். ஒரு சிலர் எத்தனை முட்டை விடும், எத்தனை நாள் கழித்து குஞ்சு பொறிக்கும், இப்படிலாம் கூட கேட்குறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து அடிப்படையான விஷயங்கள்லாம். இந்த அடிப்படையான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கோழியில் என்னென்ன ரகலாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது வந்து சரியான மெத்தடாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கோழி வளர்ப்பு சம்மந்தமாக உங்களுக்கு வந்து எந்த ஒரு புரிதலும் இல்லை அப்படின்னா நம்ம வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நம்ம வந்து ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து எல்லா ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னா கால்நடை பயிற்சி மையம் இருக்குது. வெட்டினரி யூனிவர்சிட்டி ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் சென்டர் வந்து எல்லா மாவட்டங்கள்லேயும் இருக்குது. அது போக மாதவரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் கொடுக்குறாங்க மந்த்லி ஒன்ஸு. அதே மாதிரி ஊரில், அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே செவ்வாய்க்கிழமையான ஒரு நாட்டுக்கோழி வளர்ப்புக்கான ட்ரைனிங் வந்து கட்டாயம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் வந்து கலந்துட்டு தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு நாள் ட்ரைனிங்கில் வந்து எல்லாமே தெரிஞ்சிருமான்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக நீங்கள் அனுபவபூர்வமாக தான் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. இருந்தாலும் கோழி வளர்ப்பு, அதனுடைய நோய் மேனேஜ்மெண்ட்டு, ஃபீட் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு எல்லாமே வந்து அவங்க வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு சொல்லி புரிய வைப்பாங்க. அந்த ஒரு நாளில் எவ்வளோ கற்றுக்க முடியுமோ பேசிக்கான விஷயங்களை வந்து நீங்கள் அந்த பயிற்சியில் நீங்கள் கற்றுக்கலாம்.
ஸோ நீங்கள் அது வந்து ட்ரைனிங்லாம் பேஸ்டு ஒரு சில சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரைனிங் வந்து அவசியம் வேணும். ஏன்னா நீங்கள் இதை நம்பி தான் நீங்கள் இறங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு நாள் ட்ரைனிங் போகிறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. நானுமே வந்து ஆரம்பத்தில் மாதவரத்துலேயும் சரி, நம்ம திருவண்ணாமலையில் இருக்கிற பயிற்சி மையத்துலேயும் சரி, ரெண்டு ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருந்தேன். ஓரளவுக்கு எனக்கு வந்து அதில் ஒரு அனுபவம் கிடச்சிது, நிறைய நண்பர்கள் கிடச்சாங்க, ப்ளஸ் வந்து டாக்டர்ஸோட ஒரு பழக்கம் கிடச்சிது. ஸோ வந்து ட்ரைனிங் வந்து எப்பவுமே அவசியம். அதை மிஸ் பண்ணாமல் எல்லாருமே வந்து ஒரு ட்ரைனிங் எடுத்துங்க. கவர்மெண்ட்டில் ஒரு சிலருக்கு விருப்பம் இல்லைன்னா கூட வேறு எங்கேயாவது ட்ரைனிங் கொடுத்தா கூட நீங்கள் அட்டன் பண்ணலாம். மற்ற இடத்துல ஃபீஸ் வாங்குவாங்க, கவர்மெண்ட்டில் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே பண்ணுறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அந்தந்த பயிற்சி மையத்தை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். மூணாவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலுமே சரி, மாவட்டமாக இருக்கலாம், கிராமங்களாக இருக்கலாம், டவுனில் இருக்கலாம், எங்கே இருந்தாலுமே அந்தந்த இடத்துல இருக்க வெட்டினரி டாக்டரோட தொடர்பு உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சுருக்கணும். ஏன் அப்படின்னா, இது எந்த பிரச்சனை வந்தாலும், கோழி சம்மந்தமாக உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலுமே நேரடி காண்டாக்டில் அவர் உங்ககிட்ட இருக்கணும். அதாவது நீங்கள் உங்கள் ஊரில் வந்து கோழி வளர்க்குறீங்கன்றது ஃபஸ்ட்டு அவருக்கு தெரிஞ்சுருக்கணும். ப்ளஸ் வந்து உங்கள் பண்ணையை வந்து அவர் பார்த்துருக்கணும். இப்படி வந்து உங்களுக்கும் அவருக்குமான ஒரு நட்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த நேரத்துலையுமே வந்து தகவல் சொல்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. இப்போ நாங்களே வந்து இல்லை, நம்ம கோழிகளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நம்ம டாக்டர் பாலமுருகன் டாக்டர் இருக்கார், எப்போ எந்த நேரத்தில் கால் பண்ணாலுமே உடனே வந்து நமக்கு பதில் சொல்வார். அந்தளவுக்கு வந்து ஃப்ரெண்ட்லியான டாக்டர் அவர். நம்ம திருவண்ணாமலையில் யூனிவர்சிட்டியில் தான் இருக்கார். அதேமாரி மாதவரத்துலையும் பார்த்திங்கன்னா வசந்தி மேடம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுமே வந்து எப்போ எந்த பிரச்சனை இருந்தாலுமே, டவுட் இருந்தாலுமே ப்ராப்பராக வந்து கைட் பண்ணுவாங்க. சும்மா வந்து சளின்னு சொன்னால் மெரிக்கன் போடுங்க அந்த மாதிரிலாம் சொல்லாமல், என்ன பிரச்சனை, கோழியோட எப்படி இருக்குது, என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து ஒரு க்ளீனாக வந்து நமக்கு சொல்லுவாங்க. ரொம்ப சிவியராக இருந்தால் கூட கோழிங்களை எடுத்துகிட்டு வாங்க, யூனிவர்சிட்டியில் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி நமக்கு வந்து ரிசல்ட் சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 30 ரூபா தான் சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வந்து எல்லா பண்ணைக்குமே வந்து நம்ம யூனிவர்சிட்டியில் இருக்கிற டாக்டர்ஸ் வந்து வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. நீங்கள் 100 ரூபா சார்ஜ் பண்ணிங்கன்னா ஃபார்மிஸ்ட் வந்து மந்த்லி ஒன்ஸ் கூட வருவாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் பண்ணுறதை பார்த்து நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க, நல்லா பாசிட்டிவாக பேசுகிறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ அதனால் டாக்டர்ஸ் வந்து எப்பவுமே ரெடியாக இருக்காங்க. கட்டாயம் வந்து அவங்களுடைய காண்டாக்ட்லாம் அவங்களுக்கு வந்து தேவை. ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒரு சிலர் இல்லை, ஒரு உண்மை என்னென்னா, நீங்கள் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா பண்ணையில் நீங்கள் தொழிலாளியாகவும் இருக்கணும், முதலாளியாகவும் இருக்கணும், டாக்டராகவும் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து மூணு இதுவுமே வந்து நீங்கள் பார்த்தாகணும். அதாவது நோய் வந்தாலும் தெரியணும், அதை சேல் பண்ணவும் தெரியணும், அதே நேரத்தில் நீங்கள் ஓனராகவும் இருக்கணும். அதே சமயம் வந்து டாக்டர்ஸோட ஹெல்ப்பும் வந்து கட்டாயம் தேவை. அதனால் நீங்கள் வந்து டாக்டர்ஸோட வந்து அவாய்ட் பண்ணாமல் நமக்கே எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காம அவங்களுடைய காண்டாக்டை நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்தது வந்து நாலாவது என்னென்னு பார்த்தா, இதான் வந்து ரொம்ப முக்கியமானது. நீங்கள் கோழின்னு சொன்னோடனே வந்து நீங்கள் வந்து சென்னையில் வந்து கடக்நாத் போகுது, உடனே கடக்நாத் இறக்கிடும் அப்படின்னு இல்லாமல், உங்கள் ஊரில் நீங்கள் இருக்கிற இடத்துல, அதாவது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமாக பிரிப்பாங்க, குங்கு மண்டலம்னு பிரிப்பாங்க. நம்ம சைடில் பார்த்திங்கன்னா ஒரு கோழிங்க மார்க்கெட் இருக்கும், அந்த சைடில் பார்த்திங்கன்னா பெருவடை சொல்லுவாங்க, நம்ம சைடில் சிறுவடை சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சில இடத்துல வந்து கறிக்கான டிமாண்ட் அதிகமாக இருக்குல்ல, இடைவெட்டு கூட போவாங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த இடத்துல இருக்கீங்க, உங்களுக்கான சந்தை வாய்ப்பு எந்த கோழிங்களுக்கு இருக்குன்றதை முடிவு பண்ணிவிட்டு அந்த ரகத்தை தேர்ந்தெடுத்து வளர்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் தெரியாமல் ஏதோ ஒரு கோழி அங்கே போகுது இங்கே போகுது சொன்னாங்க, அதனால் வாங்கிட்டேன், பார்த்தா இங்கே வாங்கிறதுக்கு ஆள் இல்லை, முதல் போட்ட காசு கூட வரல அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இல்லாமல் உங்கள் இடத்துல எந்த கோழி நல்லா போதோ அதை தெரிஞ்சுட்டு வளங்க. சரி, இது எப்படி தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். எல்லா ஊர்லேயுமே பார்த்திங்கன்னா சந்தைங்க இருக்கும், நீங்கள் அங்கே போனீங்கன்னா அது தெரியும் எந்த கோழிக்கு வந்து யார் அவ்வளோ டிமாண்டாக வாங்குறாங்க, எந்த கோழி வந்து வந்ததோட சந்தைக்கு உள்ளே வர்றதுக்குள்ளே சேல் ஆகுதோ அந்த கோழி தான் வந்து உங்கள் மார்க்கெட்டுக்கு உங்கள் இடத்துக்கான கோழி. ஸோ அந்த கோழிகளை மிஸ் பண்ணிடாதீங்க, அந்த கோழிகளை தேர்ந்தெடுத்து வளங்க. இப்படி தான் நீங்கள் வந்து பார்க்கணும் எந்த இடத்துல நல்லா சேல் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் இடத்துக்கு என்ன கோழியோ அதை செலக்ட் பண்ணி வளங்க, கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான டாபிக் என்னென்னா, இங்கே தான் வந்து நிறைய பேர் தப்பு பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட்டு. நீங்கள் கோழிக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஷெட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ கோழி வளர்க்க போகிறீங்கன்ற கான்செப்டும் இருக்குது. ஒரு சிலர் வந்து கூண்டில் வளர்க்குறாங்க முட்டைக்காக, இன்னொரு சிலர் பெரிய அளவில் பண்ணையை போட்டு வளர்க்குறாங்க, சில பேர் மேய்ச்சல்லையும் ப்ளஸ் வந்து நைட்டில் வந்து அடையிறதுக்கும் வளர்ப்பாங்க. இந்த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்றது தான் என்னுடைய அபிப்பிராயம். ஆனால் நாங்கள் வந்து பெருசாக பண்ணியிருக்கோம், சார் அந்த அனுபவத்தில் சொல்கிறோம், கொஞ்சம் கம்மியாக பண்ணிடுங்க, கம்மியாக பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து போடும்போது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 100 அடி ஷெட்டு போட்டிருந்தோம், ஃபஸ்ட்டு வான்கோழி தான் வளர்த்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேருந்து வர இன்கம்ல வந்து இன்னொரு ஷெட்டும் ப்ளஸ் ஃபென்ஸும் போட்டிருந்தோம். ஸோ இந்த மாதிரி போடலாம். அதேமாதிரி 100 அடி தான் போடணுன்ட்டு இல்லை, ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 30 அடியிலேருந்து கூட ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி பெருசாக கடனை வாங்கி இந்த ஃபீல்டுக்குள்ளே வராதிங்க.
அதுவுமே வந்து ரொம்ப தப்பாக இருக்கும். அதேமாதிரி பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறதையும் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச பார்ட்னர்ஷிப்பில் பண்ணவங்க நிறைய பேர் வந்து இன்றைக்கி விட்டு போயிட்டாங்க. நிறைய பிரச்சனை, யார் இன்வெஸ்ட் பண்ணுறது, யார் வேலை செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்குள்ளே நிறைய சந்தைகள் பிரச்சனைகள் வரதால் அது வந்து பெரிய அளவில் போகிறதில்ல, அது ஒரு வருஷமே தாங்கிறதில்ல. அதனால் வந்து பார்ட்னர்ஷிப்பை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். சொந்த முதல்ல நீங்கள் ஆரம்பிங்க. இப்படி ஆரம்பிக்கிறப்ப தான் உங்களுக்கு வந்து அது வந்து நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கும். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஃபீல்டில் இப்போ மற்ற ஃபீல்டுன்னு எடுத்துட்டால் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி தான் நம்ம வேலை பார்க்க முடியும். ஆனால் அந்த கோழி வளர்ப்புன்னு வந்துட்டால் வந்த உடனே எவ்வளோ லாபம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. உங்களுக்கு எவ்வளோ வருது லாபம், ஒரு 100 கோழி வச்சா எவ்வளோ லாபம் கிடைக்கும்னு சொல்லிட்டு லாபம்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட் இந்த லாபத்தை தூக்கி நம்ம தனியாக வச்சுருவோம். முதல்ல வந்து கோழி அது என்ன பண்ணுது, அதுக்கு நம்ம என்ன செலவு பண்ணுறோம், அது நமக்கு என்ன கொடுக்குது, நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதை வந்து அனலைஸ் பண்ணும். ஒரு 6 மாதமோ கிட்டத்தட்ட 1 வருஷம்கிட்ட ஆகிடுது. அதுக்கப்புறம் தான் இதில் நீங்கள் தாக்கு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் எதிர்பார்க்க முடியும். அதாவது ஆரம்பத்திலே வந்து நம்ம நிறைய அந்த அடிப்படையாக வந்து நிறைய செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து கோழி வாங்குறது, தீவனம், நோய் எப்படி சொல்லிட்டு நிறைய விஷயத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதால கோழி பற்றி புரிஞ்சிக்கிறதுக்கே நமக்கு வந்து சில காலம் பிடிக்கும். புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். அதனால் வந்து எடுத்தவொடனே மற்ற ஃபீல்டு மாதிரி வந்து இதில் வந்து லாபம் வேணுன்றதை எதிர்பார்த்துட்டு சொந்த வேலையை விட்டுட்டு வர்றதை வந்து நிப்பாட்டுங்க. அது வந்து பெரிய பெரிய ரிஸ்க் அது. அதேமாதிரி இப்போ நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ கண்டிப்பாக அதை கண்டினியூ பண்ணுங்கள். அதை ஒரேடியாக விட்டுட்டு ஆரம்பிக்கிறதும் தப்பு தான். அதேமாதிரி கோழி பண்ணையில் கோழியில் பொருள்ற பிஸ்னஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விதமாக கேட்பாங்க. 50 லட்சம் 60 லட்சம் இப்படிலாம் வந்து நிறைய பேர் பேசுவாங்க. உண்மையிலே வந்து கோழி பண்ணையில் ஒரு வாழ்க்கை நடத்துறதுக்கு ஒரு நல்ல ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து மேலே ஒரு லைஃப்பை வந்து ரன் பண்ணுறதுக்கு தேவையான இன்கம் வந்து கண்டிப்பாக இதில் இருக்குது. நமக்குமே வந்து ஆரம்பத்தில் வந்து நிறைய செலவு பண்ணியிருந்தோம், நிறைய கற்றுக்கிட்டோம், நிறைய இழப்பு, ஏமாற்றம், இப்படி நிறைய விஷயம் நம்ம நினச்சது இல்லை இங்கே. ஸோ இதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் நம்ம இதை பற்றி யோசிக்க முடியும், எடுக்க முடியும். அதனால் நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் கற்றுக்க பாருங்கள், இந்த தொழிலில் இருக்க பாருங்கள். முதல்ல நீங்கள் இல்லை உங்களுக்கு டவுட்டாக இருக்குதுன்னு சொன்னால் ஒரு கம்மியான கோழிலேருந்து ஆரம்பிங்க. 10 கோழியில் ஆரம்பித்து ஒரு 3 மாதம் 6 மாதம் போங்க. ஓகே, இது நமக்கான வேலைன்னு முடிவாயிடுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து செய்யுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறது கூட நீங்கள் முடிவு பண்ணலாம். ஸோ வந்து இதை வந்து நீங்கள் கற்றுக்க பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும். அதுதான் நான் சொல்ல வருவேன். நீங்கள் கற்றுக்கிட்டாலே வருமானம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வரும். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் பார்த்து தயவுசெய்து உள்ளே வராதிங்க. என்னடா இது இவனே யூடியூப் வச்சுருக்கான், யூடியூப் பார்த்து உள்ள வராதீங்கன்னு சொல்கிறான்னு நினைக்கலாம். கண்டிப்பாங்க, யூடியூப்பில் வந்து ரியாலிட்டியும் இருக்குது, ஃபேக்கான நிறைய விஷயங்களும் இருக்குது. அதை நம்மளும் பார்க்குறோம், நீங்களும் பார்த்துருப்பீங்க. என்ன அப்படின்னா ஒரு சிலர் வந்து இப்போ யூடியூப்போட வியூஸ்க்காக 60 லட்சம் இத்தனை லட்சம் இத்தனை கோடி அப்படி போடுவாங்க. அப்புறம் இதில் நோய் வந்தால் ஒரே நாளில் குணப்படுத்திடலாம், 1.5 நாளில் குணப்படுத்திடலாம், சளி ஒரு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லுவாங்க, வெள்ளை கடிச்சலுக்கு ஒரே நாளில் தீர்வு பண்ணுவாங்க, அம்மைக்கு ஏதோ மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஓ ஒரே நாளில் தீர்வா, ஓ இவ்வளோதானா, ஓ இவ்வளோ ஈஸியாக அப்படின்னு சொல்லிட்டு நம்பி இதில் வந்துடாதீங்க. அது எல்லாமே வியூஸ்க்காக போடுற ஒரு விஷயமா தவிர, இது நீங்கள் 500, 1000, 100 கோழிக்கு மேலே போனாலே இந்த கணக்கெலாம் வந்து அங்கே செல்லுபடி ஆகாது. ஓ அப்படி ஒரே நாளில் எல்லாத்துக்குமே தீர்வு அப்படின்னா எல்லாருமே இன்றைக்கி வந்து பெரிய ஆளாக இருப்பாங்க. இப்போ நானே வந்து ஒரு 10,000 கோழி வளர்க்க முடியும். ஸோ வந்து இது எல்லாமே ரியாலிட்டியில் ஒத்து வராது. அதேமாரி ஒரு கோழி ஒரு மருந்துன்ற கான்செப்ட் கோழி பண்ணையில் இல்லை. இப்போ நீங்கள் சளினே எடுத்துக்கிட்டீங்கனாலே நீங்கள் ஒரே மருந்து தொடர்ச்சியாக போட்டிங்கன்னா கேட்காது அந்த மருந்து, அந்த நோய் வந்து அந்த மருந்துக்கு எதிராக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். மருந்து போட போட அந்த நோய் வந்து நல்லா வளரும். ஸோ வந்து ஒரு மருந்து ஒரு நோயின்ற கான்செப்ட் வந்து கோழி பண்ணையில் சுத்தமாகவே இல்லை. அதனால் அவ்வளோ ஈஸியாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. அதேமாரி இவ்வளோ வருமானமா, ஓ இவ்வளோ கிடைக்குதா, அப்போ நான் இந்த வேலையை விட்டுறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக எடுத்துக்காதீங்க. இது வந்து ஒரு உயிருள்ள பொருள் எல்லாமே. ஸோ வந்து எல்லாத்துக்குமே நோய் வரும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும், தேவைகள் இருக்கும், தீவனத்தை பார்க்கணும், நோய் வரும், மார்க்கெட்டிங் பார்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே வந்து பயமுறுத்துறதுக்காக சொல்கிறதில்ல, நான் பார்த்த ரியாலிட்டியை சொல்கிறேன். இது வந்து நிறைய பேர் வந்து பண்ணுறவங்க எல்லாருமே ஒத்துப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் வெள்ளை கழிச்சல்னு எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக வந்து 4-5 நாள் ஆகும் ஃபுல்லாக க்யூர் ஆகிறதுக்கு, இல்லை சாகிறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம அள்ளி போட்டு பண்ணையை காலி பண்ணுறதுக்கு தான் தவிர, அந்த 4 நாளுமே தவிர நீங்கள் வந்து அதை க்யூர் பண்ணுறது வந்து ஒரு 80% கஷ்டமாக இருக்கும். 20-30% தான் நீங்கள் அதிலேருந்து காப்பாற்ற முடியும். அதேமாதிரி அம்மையும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் உயிர்கொல்லி நோயாக இல்லைன்னா கூட அதுக்காக நீங்கள் எல்லா வேலையும் செய்ய வேண்டியதாக இருக்கும். அது வந்து நீங்கள் அந்த மருந்துலாம் போட்டுக்கிட்டு அந்த புண்ணெலாம் எடுத்துகிட்டு அப்படி நிறைய வேலை இருக்கும். சளியுமே சளி தான் இருக்கிறதுலே வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கும். அவன் கோழி பண்ணை எடுத்த உடனே
நீங்கள் ஒரு கோழிக்கு சளி வர்றது அது கிடையாது. நீங்கள் கவனிக்க மாட்டீங்கன்னா குறைசாலாம் போச்சுன்னா கோழிங்களுக்கு அப்படியே பெருகிடும். அதாவது எல்லா கோழிகளுக்கும் பரவி பெரிய அளவிலான பொருளாதார இழப்பை வந்து குறைசாவுமே ஏற்படுத்தும். ஸோ வந்து எல்லாமே ஈஸி கிடையாது. அதேமாதிரி ஃபீட் மேனேஜ்மெண்ட்டு எடுத்துக்கிட்டாலே அது சரியாக இல்லைன்னா பண்ணை வந்து நஷ்டத்தில் போகும். பண்ணை ரன் ஆகும், ஆனால் நஷ்டத்தில் ரன் ஆகும். ஸோ நிறைய விஷயங்கள் இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. வெளியில் காட்டுற எல்லா விஷயத்தையும் வந்து ரியாலிட்டியோட புரிஞ்சிக்கிட்டு அதை ஏற்றுக்குங்க. நான் அதை பார்த்து வந்தேன், இதை பார்த்து வந்தேன்னு சொல்லிட்டு ஃபீல் உள்ளே வந்துட்டு நீங்கள் புலம்புறதுல வந்து எந்த விதத்துலேயும் நியாயம் கிடையாது. இப்போ நிறைய வீடியோஸில் போடுறாங்க ஸ்கேம் நடக்குது, அது நடக்குது, என்ன அப்படி ஏமாந்துட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு நீங்கள் யாரையும் ஏமாற வேண்டியதில்லை. நிறைய பண்ணைகளை விசிட் பண்ணுங்கள். இப்போ நம்மளே கூட நிறைய நம்ம ஃபார்மிஸ்ட்லாம் பண்ணியிருந்தோம். இப்போ ஆட்கள் இல்லாததால் நம்ம வந்து அதை பண்ண முடியறதில்ல. முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஃபோன்லேயே வந்து எல்லா டீட்டெயிலும் சொல்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீடியோலேயுமே அதை வந்து பதிவு பண்ண பார்க்குறோம், என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு. அதேமாதிரி நிறைய பேர் கேட்குறது, அதாவது கோழி வளர்க்கலாம் எப்படி வளர்க்கலான்னு கேட்குறத விட உங்கள் வருமானம் என்ன, வருமானம் என்னன்றதை பற்றி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஒன்று மட்டும் புரிஞ்சுங்க, கோழி பண்ணை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரே விதமான வருமானம் வந்து தொடர்ச்சியாக, அதாவது ஒரு வருஷம் முழுக்க இருக்கிறது இல்லைங்க. ஒரு மாதம் கூடலாம், ஒரு மாதம் குறையலாம், ஒரு மாதம் ரெண்டு மடங்காக குறையலாம், ஒரு மாதம் சுத்தமாக சேல் இல்லாமல் கூட போக வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இதுதான்றது ஃபிக்ஸடாக வந்து நீங்கள் எதுவுமே முடிவு பண்ணிக்காதீங்க. நிறைய மேகசின்லாம் போடுவாங்க, பசுமை உடலில் கூட நிறையா போடுவாங்க. ஸோ அதெல்லாம் தயவுசெய்து நம்பிடாதீங்க. ஆண்டுக்கு 60 லட்சம் கொட்டி கிடக்கும் கொய்யா, வான்கோழி வளர்த்தா வாழ வைக்கும், கோழி வளர்த்தா கோழியில் வருமானம், இதெல்லாம் நிறைய போடுவாங்க. ஆனால் நீங்கள் போய் அங்கே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மேகசின் வந்து படிச்சுட்டு நீங்கள் அந்த பண்ணைக்கு போகிறதுக்குள்ளே அந்த பண்ணை இருக்காது. ஸோ அந்த மாதிரியான விஷயம்லாம் நானே அனுபவபூர்வமாக பார்த்துருக்கேன். ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கோழிங்களுக்கு வந்து இப்போ வந்து கோழிங்களுக்கு வந்து நோய்க்குன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேருக்கு மருந்து சஜஷன் சொல்கிறோம். கண்டிப்பாக எனக்கு கேட்ட மருந்து உங்களுக்கும் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய வளர்ப்பு முறையும் வேறு, இன்னொன்று வந்து ஒவ்வொருத்தர் கோழி வளர்கிற சூழலும் வேறு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழலுக்கு ஏற்ற மாதிரி கோழிங்க வளரும். அப்படின்றப்போ அந்த இடத்துக்கு அந்த மண்ணுக்கு அந்த மூலிகை அந்த மருந்து இதெல்லாம் தண்ணியில் மெயினு தண்ணி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி வேலை செய்யும். இன்னொரு இடத்துல அவங்களுக்கு கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி கோழியை வந்து அடாப்ட் ஆகிருக்கும். ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போகும்போதும் சரி, ஒரு மருந்து இன்னொருத்தருக்கு சஜஷன் சொல்லும் போதும் சரி, அது கட்டாயம் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. இது மாதிரி பண்ணும்போது தான் நீங்கள் வந்து புதுசாக ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும். இல்லைனா வந்து ஒரு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி என்னென்னமோ சொன்னாங்களே இங்கே வேறு மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரியான அவங்களுக்கு ஒரு புரிதல் வந்து வந்துடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு வர பாருங்கள். அப்போ தான் அந்த தேவையில்லாத விஷயங்களை நம்ம தவிர்க்க முடியும். அதேமாதிரி பண்ணையை வந்து நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போக முடியும். இது புதுசாக வரவங்க நண்பர்கள் வந்து இது எல்லாமே பயமுறுத்துறதுக்காக இல்லை, இது எல்லாமே நம்ம பார்த்த விஷயங்கள். ஸோ வந்து நீங்களும் வந்து பண்ணணும். கண்டிப்பாக ஆர்வமாக வரீங்க, நிறைய விஷயம் கேட்குறீங்க, சந்தோஷமாக இருக்குது. அதேமாதிரி எல்லா வேலையும் விட்டுட்டு வராதிங்க. இதில் வந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டு இதில் இருக்கிற ரியாலிட்டியில் புரிஞ்சுக்கிட்டு உள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பண்ணையாளராக வந்து மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதான் இந்த இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.